ஹலோ எஃப்எல்வியர்ஸ், ஃபாத்திமா பாபு ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அது என்னென்னா, நியூஸ் ரீடிங் செய்வது எப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்க்கு கற்றுத்தருகிறார். நியூஸ் தருவதை அப்படியே சொல்ல வேண்டும், ஸ்கிரிப்டில் திருத்தக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார். அபிராமி குரூப்ஸ் லாஸ்லியா பிஹேவியர் பற்றி பேசுகின்றனர். உடனே கவின் லாஸ்லியாவிடம் சென்று ஏன் என்று காரணம் கேட்கிறார். அவர்கள் இருவரும் பேசும்போது சாக்ஷி உள்ளே நுழைகிறார். கான்வர்சேஷன் அவரும் சேர்ந்து கொள்கிறார். அப்போது கவின் சாக்ஷிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பித்து விட்டார். அபிராமி, சாக்ஷி, லாஸ்லியா என்று குதிரை சவாரி செய்கிறார். மூவரையும் திடீரென்று கழட்டியும் விடுகிறார். கவின் பிஹேவியர் நாம் முன்னால் சொன்ன மாதிரி கேவலமாகவே இருக்கிறது. கவின் சாக்ஷியிடையே நெருக்கமான அஃபேர் போய்கொண்டிருக்கிறது. லாஸ்லியாவும் கவினிடம் சொல்லிவிடுகிறார். மற்ற ஹவுஸ்மேட்ஸிடம் தானாக முன்வந்து பேசுகிறார். லாஸ்லியாவிடம் இந்த மாற்றம் வருவதற்கு என்ன காரணம் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேற்று ஷோவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்ததாக தான் சொல்லணும். பிக்பாஸ் வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருப்பதால் தங்கள் இயல்புகளை மெதுவாக காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வனிதாவுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், போலீஸ் அவரை கைது செய்யலை, அவர் பிக்பாஸில் தொடர்றாரு. ஆனாலும் சேரனை பார்த்து வனிதா கத்திட்டு தான் இருந்தாங்க. ஒரு எதிர்கேள்வி சேரன் கேட்டதுக்கு அவர் முகம் மாறி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. வனிதா ஒரு நிமிடம் கூட ஒரு நபரையும் பேச விட மாட்டேங்கிறாரு. அவர் வாழ்க்கையும் அதைத்தான் பிரதிபலிக்கிறது. யாரோடையும் அவர் சேர்ந்து இல்லை. நேற்று டாஸ்க் என்னென்னா, ஃபார் 3 காயின் கலர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், சாண்டி மது ரோல்டு த டாஸ்க். அதில் வந்து அவங்க 600 out of 1000 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்து லேடிஸ் வேஷம் போட்டு அசத்துனாங்க. அதில் தர்ஷன் வின்னர், சரவணன் ரன்னர். எலிமினேஷன் கிட்ட வந்துருச்சு. லெட்டஸ் வெயிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.